ஆந்திர மாநிலம் நெல்லூரில் கடந்த 12 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்று டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மின்கம்பங்களில் ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், ஒப்பந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 12 நாட்களாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினோத், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 17 தேதி சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும், அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், மேலும் பணி நிரந்தரம் செய்யும் வகையில் ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஊதியம் வழங்காமல் மின்வாரியமே தங்களுக்கு நேரடியாக ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இவர்களை தொழிலாளர்களை மிரட்டும் நோக்கில் பேசியதால் கடந்த 12 நாட்களுக்கு முன்னர் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் தஞ்சம் புகுந்த தற்காலிக தொழிலாளர்கள் அங்கு தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை செய்யாமல் காலதாமதம் செய்ததால் இன்று தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான ஆரம்பத்திற்கு வந்தடைந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீரென 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்களிலும் டிரான்ஸ்ஃபார்மர்களிலும் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எஞ்சிய தொழிலாளர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து அமைதியான முறையில் சாலை முறைகளில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி கிரியாசக்தி ஒப்பந்த தொழிலாளர்களிடம் சாலை முறைகளை கைவிடாவிட்டால் கைது செய்யப் போவதாக எச்சரித்தார். இதனால் ஆத்திரமடைந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நேரடியாக வந்து வாக்குறுதிகள் அளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் எனவும், சில உயிரிழப்புகள் ஏற்பட்டால் மீதமுள்ள தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதால் உயிரை இழக்கவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தயாராக உள்ளதாக போலீசாரிடம் தெரிவித்தனர். இதனால் ஆரம்பாக்கம் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மேலும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மின் கம்பத்தில் ஏறி நின்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் கிட்டத்தட்ட நெடுநேரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஒரு வகையில் சமாதானம் அடைந்து டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் மின் கம்பங்களிலிருந்து கீழே இறங்கிய தொழிலாளர்கள் அப்பகுதி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொன்னேரியில் உள்ள சார் ஆட்சியரை காண்பதற்காக அவருடைய பிரதிநிதிகள் 10 பேரை போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். வினோத், தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.